வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய நம்ம தையல் மிஷினோட பார்ட்ஸோட நேம் வந்து இன்னும் நம்ம பலருக்கு நம்மள வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ என்னென்ன பார்ட்ஸோட நேம் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தையல் மிஷினோட பார்ட்ஸோட நேம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த நூல் மாற்றக்கூடிய இந்த பார்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூல் பின். டோட்டலாக இந்த பார்ட்டு மட்டும், இந்த பார்ட்டு மட்டும் நம்ம வந்து ஆம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபுல்லாக இந்த பிளாக், இந்த பார்ட் ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து ஹெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறவு இந்த இடத்துக்கு வந்து இந்த சர்க்கிளாக உள்ள இந்த சின்ன பிளேட் மாதிரி இருக்குல்ல, இந்த பார்ட்டோட நேம் வந்து த்ரோட் பிளேட். ஓகேவா? அதுக்கப்புறவு இந்த சின்ன நம்ம பாபின் இன்சர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளேட்டு பேர் வந்து வந்து பெட் ஸ்லைடு. இதோட நேம் வந்து பெட் ஸ்லைடு. அதுக்கப்புறவு இது வந்து ப்ரெஷர் ஃபுட்டர். நமக்கு தெரியும் இது வந்து சிங்கிள் ஃபுட்டர் டபுள் ஃபுட்டர்லாம் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம்ல, இது பேர் வந்து ப்ரெஷர் ஃபுட்டர். இந்த இதை லிஃப்ட் பண்ணக்கூடியது, அதாவது நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது பேர் வந்து ப்ரெஷர் ஃபுட்டர் லிஃப்டர். இதோட நேம் வந்து ப்ரெஷர் ஃபுட்டர் லிஃப்டர். இது நீடில், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நீடில் பார், இது வந்து நீடில் பார், இது நீடில் பார் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது, அதாவது நீடிலை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடியது இது நீடில், நீடில் பார் ஸ்க்ரூ. அதுக்கப்புறவு இது த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடியது, இது வந்து த்ரெட் டேக்அப் லிவர். இதோட நேம் வந்து த்ரெட் டேக்அப் லிவர். இது டென்ஷன் டிஸ்க், எல்லாருக்குமே தெரியும் இது டென்ஷன் டிஸ்க். அதுக்கப்புறவு இதோட நேம் வந்து ப்ரெஷர் பார், ப்ரெஷர் பார். இது இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ அப்படின்னு வந்து நம்ம இது வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறவு இது வந்து ஹேண்ட் வீல், எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஹேண்ட் வீல். இது வந்து பாபின் வைண்டர். இது வந்து ஸ்டிச்சிங் ரெகுலேட்டர், அதாவது ஸ்டிச்சஸ் வந்து கூட்டி குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இது ஸ்டிச்சிங் ரெகுலேட்டர். இது பெல்ட், இது எல்லாருக்குமே தெரியும் இதோட நேம் வந்து. அதுக்கப்புறவு கீழே பாட்டமில் இது வந்து பெடல், இது வந்து லெக் வீல். ஸோ இதுதான் மிஷினோட பார்ட்ஸ். நிறைய பேர் வந்து பாபின் பாபின் எப்படி செய்யுது அப்படிங்கிற டவுட்டே நிறைய பேருக்கு வரும். ஸோ இது வந்து இது பாபின், இது பாபின் கேஸ். ஸோ இதுதான் மிஷின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தையல் மிஷினோட பார்ட்ஸோட நேம் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.